me a god. You call me a god. வணக்கம் நண்பர்களே, சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ஒரு முக்கியமான நபரோட உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டிருக்கார். அதுவும் ஹைடெக்கான விருந்து சாப்பிட்டிருக்கார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியா அப்படின்னு கேட்டால், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்து வந்த பிளிங்கனுக்கு பிரம்மாண்டமான ஒரு விருந்து கொடுத்துருக்கார். வந்தாங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம், பட் வந்து ஒரு ஹெவியான ஒரு ஃபுட்டுலாம் கொடுத்து அவங்கள கவனிக்கிறதுன்னு இருக்குல்ல, அப்போ நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த அக்கறை இருக்குல்ல, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக பேசப்படுது. ராஜ விருந்து அப்படிம்பாங்க. சவுதி அரேபியாவில் வந்திருக்கக்கூடிய பிளிங்கனுக்கு ராஜ விருந்து வைக்கக்கூடிய நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை பற்றிய அக்கறை என்ன இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இது ஒரு புறம். வெஸ்ட் பேங்கில் இறந்து போயிட்டாங்க மக்கள், கொலை பண்ணிட்டாங்க இஸ்ரேல். அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, ஆனால் கொண்டு போட்டிருப்பாங்கள்ல அந்த பணம், அது ரோட்டில் கிடக்கு. கிடக்கக்கூடிய பணத்து மீது ஆயுதம் தாங்கிய அந்த புல்டோசர், அந்த போகும் இல்லையா இராணுவ வாகனங்கள், அது அந்த பணத்து மேலே ஏறி வேணும்னே ஏறி போகுது. இப்படிப்பட்ட காட்சிகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செத்ததற்கு பிறகு அந்த பிணத்தை சிதைப்பதற்கான வேலைகளையும் இஸ்ரேல் செய்துன்னா, அவங்க மனசுக்குள்ள எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு மனுஷன் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு கூட இல்லாமல் குரூரமான ஒரு புத்தி இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். அந்த காட்சிகளை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு பணம் செத்து போயிட்டான், ஒருத்தன் கொண்ட நீ போரில் கொண்ட, அதுவும் அப்பாவி மக்களை தான் நீ கொண்டிருக்க, ஆனால் அவன் அந்த பணத்து மேலேயே மறுபடியும் வண்டியை வச்சு ஏற்றுறான்னா எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி உடையவனாக இருப்பான். இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன அவங்களுக்கான இராணுவம் அப்படிங்கிறதுல என்ன சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. குழந்தைகளை கடத்துகிறாங்க, குழந்தைகளை வந்து கொலை செய்கிறாங்க, வயதான பெரியவங்களை கொலை செய்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறவங்களை கொலை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதை தடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு தொடர்ந்து 100 நாட்கள் நெருங்க போகுது. இன்னமும் நம்ம கடந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வேற ஒரு அலுவல் காரணமாக வீடியோ போட முடியல, ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் விட்டுட்டோமே அப்படின்னு, ஆனால் அவங்க தொடர்ந்து போகிற நடத்திக்கிட்டே இருக்காங்க, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சர்வதேச அளவில் இதை தட்டி கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபை இருக்காங்க, இந்தியா மதுரான அணிசேரா நாடுகள் இருக்காங்க, ரஷ்யா இருக்குது, வடகொரியா இருக்குது, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அந்த காசாப்பூரை நிப்பாட்டுறதுக்கான தைரியம் ஒருத்தன்ட்ட கூட கிடையாது. என்ன மாதிரியான வித்தியாசமான போர்! குழந்தைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகள். இதுக்கு எதுக்குடா உலகத்தோட தலைவராக நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை, அனைத்து கெட்ட வார்த்தைகளையும் சேர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் பதிவு செய்யுங்கள், அது அவர்களுக்கு போய் சேரட்டும். ஹேமனில் இருக்கக்கூடிய ஹூதி தலைவர் முகமது அலி அல் ஹுதி அப்படிங்கிற நபர் ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்கார். பைடன் நெதன்யாகுவினுடைய அண்டை வீட்டுக்காரரா, ஃப்ரான்ஸினுடைய மேக்ரான் அவங்களுடைய மாடியில் வசிக்கிறாரா, நீங்கள் யாரா இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. இந்த கேள்வியை கேட்டவர் ஹவுதியினுடைய தலைவர். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கிட்டு, ஹவுதியை மட்டும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அதுதான் ஒரு பெரிய பெரிய கடற்படை, 13 நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து போர்லாம் தொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. காரணம் என்னென்னா, ஹவுதியினுடைய படைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கடற்படையில் அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாக் பண்ண முடியாது. பட் ட்ரோன்கள் ஏவும் போது அதை அட்டாக் பண்ணதாக வந்து அமெரிக்கா கணக்கு மட்டும் காமிக்கிறாங்கங்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேலுக்கும் அரபு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரபு நாடாளுமன்ற உறுப்பினர், ஆக்சுவலி இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியாது, எந்த தேதியில் எடுக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு அரபு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐமன் ஓடே அப்படிங்கிறவர், பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறதே தவறு, நீங்கள் பாலஸ்தீனத்தின் மீது வந்து இப்படி தாக்குதல் நடத்த போகிறீங்க நடத்துகிறீங்க அப்படிங்கும்போது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத அப்போவே பதிவு செஞ்சுருக்காரு. அது எப்போ எடுத்ததுன்னு தெரியல, ஐ திங்க் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது இருக்கும் அப்படின்னு
இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட அல்ஜிரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியங்கிறது, இஸ்ரேலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த பேச்சை பேசியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு கூட வாய் திறக்கிறது இல்லை, டெல்அவிவை தாண்டி அவங்களால ரிப்போர்ட்டிங்கே கொடுக்க முடியாது. இது வரைக்கும் வந்து 100க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் வந்து கொன்று குவிச்சிருக்காங்க காசா ஏரியாவில் மட்டுமே. அப்போது இது வந்து மனிதத்தன்மையற்ற சமுதாயத்தினுடைய நான்காவது தூண்னு இந்தியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்தியாவிலேருந்து கூட இங்கே போன பத்திரிகையாளர்களால் ஒரு செய்தியும் சேகரிக்க முடியல. ஸோ காசாவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வெரி பேட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாமே ஒத்துக்குச்சு. ஆனாலும் அவங்களால அந்த போரை தடுக்க முடியல. காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய ஈடுபாடு. ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது அதி தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய மெரோன் அப்படின்னு சொல்லிட்டு மலை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விமான தளத்தின் மீது இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்கு அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவினுடைய இந்த அட்டாக் அப்படிங்கிறது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கு. ரெண்டாவது, ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர் ஒருத்தரை வந்து இஸ்ரேல் வந்து கொலை செஞ்சாங்க, அவங்களுக்கு எதிர் ஒரு அட்டாக்காக இது பார்க்கப்படுது. ஸோ 1-1 இப்போ போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு லெபனானுக்கும் இங்கே இஸ்ரேலுக்கும் இடையில். துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய ஹைபா, என்னப்பா 1-1, இப்போ யார் புதுசாக ஹைபாவில் யார் அட்டாக் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால், ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான தாக்குதல். ஈரானுடைய அந்த மிசைல் வந்து அவங்க அட்டாக் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. ஹைபா அவங்களுடைய துறைமுக நகரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு போர் எப்படி நடக்கணுமோ அப்படி, இஸ்ரேல் பண்ணுற மாதிரியான ஒரு பெட்டைத்தனமான ஒரு போர்லாம் கிடையாது. ஈரான் நடத்துகிற தாக்குதல் அப்படிங்கிறது இதாண்டா போடா இதாக நடத்துகிறேனா இப்போ முடிஞ்சு போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஹிஸ்புல்லாவும் அப்படி தான், ஒரு செய்கை அப்படின்னாலும் தரமான செய்கையாக இருக்குது. இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சாதாரண அப்பாவி பொதுமக்களை கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் தான் அரங்கேறிட்டு இருக்கு. அனாதைகளை உருவாக்க நினைக்கிறதா இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்வியை ஜோர்டான் மன்னர் வந்து அப்துல்லா கேட்டிருக்கார். இவர் போர் தொடங்கும் போதே பெரிய படைகளெல்லாம் கொண்டு போய் எல்லையோரத்தில் நிப்பாட்டி வைக்கிறேன், பாரு இஸ்ரேல் அடித்து தூக்குறேன் அப்படின்னு சவால் விட்டவர். இன்ன வரைக்கும் வாயிலேயே பேசிக்கிட்டே இருக்காரே தவிர அப்துல்லா அதை தாண்டி எதுவும் செய்யவே மாட்டுறாரு. அவரால் செய்ய முடியாதுங்கிறது வேற கதை. ஆனால் சும்மா தொடர்ந்து அப்படியே ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறது, ஆக்டிவிட்டி ஒன்றுமே இருக்காது ஜோர்டான் மன்னர்கிட்ட. ஆனால் வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலேயே ஜாலம் கொண்டு போயிடுறது, படையெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னா கூட அவர் பெரிய ஆளு என்னமோ செய்ய போகிறார் போல் அப்படின்னு நினச்சேன். அமாசுக்கோ இல்லை காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஏதாவது உதவி செய்ய போகிறாருன்னு ஒன்றுமே பண்ணல. இன்ன வரைக்கும் ஜோர்டான் மட்டும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து வித்தியாசமான ஒரு நடைமுறையாக இருக்குது. இந்த கப்பல் வந்து நிற்கும் அதை வந்து, இல்லை பஸ் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கலேன், அப்போ வந்து தள்ளு 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 அப்படிமா ஒருத்தன் அவன் எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி வந்து தள்ளு 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 அப்படிமா, அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து ஜோர்டானுடைய நிலை இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஹமாஸுக்கு வடகொரியா ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்கிறதாக தென்கொரியாவுடைய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. இதுக்கு உதாரணம் ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, F7 RPG லான்ச்சரில் இருந்து லான்ச்சரில் பயன்படுத்தப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்டருடைய லிஸ்டெல்லாம் வந்து தென்கொரியா உளவு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வடகொரியா ஆயுதங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு எப்படி, ஹமாஸுக்கு எப்படி வடகொரியா ஆயுதங்கள் கொடுத்துருக்க முடியும்? ஹோம்மேட்லேயே வந்து அவங்க தயாரிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்த்தோம். பட் தென்கொரியாவினுடைய உலக நிறுவனம் இந்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தென்கொரியா யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடு. அப்போது அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடு வந்து கண்டிப்பாக ஹமாஸுக்கு எதிராக தானே ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய வடகொரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் இங்கே வடகொரியாவையும் சேர்த்து லிங்க் பண்ணுறதுக்கான வேலையை அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து செய்து அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து எதில் வெளியிட்டிருக்காங்கன்னா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற பத்திரிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. போர் பற்றி ஐடியாவே இல்லை இஸ்ரேலுக்கு. ஆனால் வந்து எதற்காக இந்த போர் வெல்லவே முடியாது அப்படின்னு தெரிந்தும் எதற்காக இந்த போர் அப்படின்னா தூண்டுதலின் பேரில் நடத்தப்படுது. வெஸ்ட் பேங்கு, காசா ஸ்ட்ரிப்பு, தெற்கு காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இன்னமும் வாடி வதங்கி போயிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் நெதன்யாகுவோட பிளிங்கனவர்கள் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. போரை வந்து சுமூகமாக நடத்துவது எப்படி, அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் பிளிங்கன் போயிருக்காரே தவிர போரை நிறுத்துவதற்கான வாய்ப்புங்கிறத அமெரிக்கா எடுக்கவே இல்லை. அது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் உலகத்தினுடைய அமைதி புறாவாக யாராவது எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே கிடையாது. இந்த புறா வந்து இந்த யார் பருந்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாக போதா, இல்லை புறா ஜெயிக்க போதா,
இல்லை என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது தெரியல, 100 நாட்கள் நெருங்கிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து வந்து இது பற்றிய வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். மக்களும் வந்து தொடர்ந்து இது பற்றிய விழிப்புணர்வு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வீடியோக்களை பார்க்குறாங்க. சில நபர்கள் வந்து பதிவு பண்ணக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும்தான் அவனுடைய சேனலில் பார்க்குறாங்க அப்படின்னு. எது நாட்டுக்கு அவசியமான தேவையோ அதைத்தான் மக்கள் தேடி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த நண்பருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா நான் தொடர்ந்து என்னுடைய வேலையை பார்ப்பேன். என்னுடைய எந்த வீடியோக்களை மக்கள் விரும்புகிறாங்களோ அந்த வீடியோக்களை தாராளமாக பார்த்துக்கிட்டோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.